கேரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி கார்த்தி விக்ரம் திரிஷா ஐஸ்வர்யராய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாலமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய பாகம் இரண்டு ஒரு எதிர்பார்ப்பில் வெளிவந்திருந்தாலும் அந்த படத்துக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த படத்துடைய கதையில் அவங்க ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணிட்டாங்க அதில் குறிப்பாக கிளைமேக்ஸை சுத்தமாக வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க இதனாலேயோ என்னமோ பெரும்பாலும் யாருக்கு இந்த படம் பிடிக்கல அதாவது இந்த கதையை படித்தவங்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் போயிடுச்சு அதுக்கடுத்து சிறு இந்த படம் பிடிக்கல ஆனால் ஒரு நூற்றுல ஒரு இருபது பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு மற்றபடி வேறு யாருக்குமே இந்த படம் பிடிக்கல பெரிய வரவேற்பும் கிடைக்கல பொன்னியின் செல்வன் ஒன் அளவுக்கு அந்த அளவுக்கு கூட இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை வேர்ல்டு வேர்டு இது வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி சில்லறையோ என்னமோ தான் வசூலி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்பவே ஒரு மோசமான வரவேற்புங்க இந்த பொன்னியின் செல்வன் டூ எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவளாக காத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அமேசான் ப்ரைம் வாங்கியிருக்காங்க அமேஸான் ப்ரைமில் கூடிய சீக்கிரம் வரப்போகுது இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஒரு ஓடிடி பற்றி பேசிக்கிட்டு இருப்போம் அந்த ஓடிடியில் இந்த வாரம் அப்படி இல்லைனாக்கா அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா வந்த தாக்குதலே அதே மாதிரி தான் இங்கே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதான் ஒரு கண்டிஷன் அப்ளேவோட அந்த அப்டேட் நம்ம போட்டிருந்தோம் இப்போது இந்த வாரம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஓடிடியில் இப்போது பிரீமியர் ஆக போகுது இது வரைக்கும் பார்க்கல உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் அங்கே பாருங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு அந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லை அப்படின்றதான் உண்மை வெயிட் பண்ணி பார்ப்போம்